ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டோட்லி ஹாப்பி சேனல். இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பர்வான கம்பெனி கிட்டேருந்து டைப்பிங் ஒர்க் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி, இது வந்து நம்பர் டைப்பிங் ஜாப் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற டேட்டா என்ட்ரியை தான் நீங்க பண்ண போறீங்க. அதில் நம்பர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி கஸ்டமர் கான்டாக்ட் நம்பர் இருக்கலாம், அவங்களோட அட்ரஸ் இருக்கலாம், அந்த மாதிரி கஸ்டமரோட டீடைல்ஸ் தான் நீங்க வந்து டைப் பண்ண போறீங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கம்பெனி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிஸா ஹெட். எஸ், பிஸா ஹெட்லேருந்து தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்திருக்கு. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் கூட கிடையாது, பார்ட் டைம் ஜாப் தான். நீங்க வந்து ஒரு வாரத்தில் வந்து 15 hours மினிமம் ஒர்க் பண்ணும், அதுக்கு மேலே நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோ ஹவர்ஸ் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அண்ட் ஒன் ஹவருக்கு வந்து 290 rupees அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் தரப்போறாங்க. எஸ், A to Z எல்லா ட்ரைனிங்குமே அவங்க தந்துடுவாங்க. ஸோ ட்ரைனிங் முடிச்ச அப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து செலெக்ஷன் கிரைட்டீரியாவோ இன்டர்வியூ ப்ராசஸோ எதுவுமே கிடையாதனால உங்களுக்கு வந்து 100% இந்த ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து டேட்டா என்ட்ரி பர்சன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் 100-200% வந்து இவங்க எடுக்க போறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கும். அண்ட் இது தவிர இது வந்து பார்ட் டைமும் நீங்க பண்ணலாம், இல்லாட்டி நீங்க ஃபுல் டைமா வேணும்னா உங்களுக்கு நிறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி நீங்க அந்த பணத்தை சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ண போறீங்களோ அவ்வளவு பணம் நீங்க சம்பாதிக்க போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour $3.5 வரைக்கும் அவங்க பே பண்ண போறாங்க. அண்ட் இது வந்து பிஸா ஹட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ரொம்ப பெரிய கம்பெனி. அண்ட் ரொம்ப ரொம்ப ஜெனியூனா இவங்க வந்து இவங்க பே பண்ணுவாங்க. அண்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்றது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது தவிர என்னோட டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து நான் நிறைய அப்டேட்ஸ், இந்த யூடியூப் சேனல் தவிர இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து நான் அதுல வந்து போட்டுட்டே இருப்பேன். கண்டிப்பா அதையும் பாருங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். ஸோ ஸ்டார்ட் கிக் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பிஸா ஹட் ஆர்டர் என்ட்ரி. ஸோ பிஸா ஹட்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி நிறைய வந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 1000s of orders வரும் அவங்களுக்கு. ஹோம் டெலிவரி இருக்கும், டைனின் இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து அவங்க கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ், அவங்க வந்து என்ன ஃபுட் ஆர்டர் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து இப்போ ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களே எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண போறாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கீழே கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா அவர்லி ரேட் $3.50 பர். ஸோ 1 hourக்கு வந்து உங்களுக்கு $3.50 தராங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல ரூபீஸ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 290 rupees கிட்டத்தட்ட வரும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் பேச தெரிஞ்சா போதும். ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா கஸ்டமர்ஸோட நீங்க பேச போறீங்க, அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷும் பேச தெரிஞ்சுக்கணும். பட் பேசிக்கலி நீங்க டேட்டா என்ட்ரி தான் பண்ண போறீங்க. பட் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு உங்களோட கான்டாக்ட் பண்ணணும்னா அதுக்கு தான் அவங்க வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, என்ன ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு. சோ இங்க சொல்லிருக்காங்க கெட் பே $350 பர் ஆர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் செட் யுவர் ஓன் பிளெக்சிபிள் ஷெட்யூல்ஸ். சோ இங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க 8:30 PM to 11:30 AM or 8:30 PM to 12 AM. No maximum limit of works you can work per week. Get paid easily with direct deposit. So, அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த உங்க flexible timeல நீங்க இங்க work பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்டா பணம் கிரெடிட் ஆயிடும். ஏன்னா இது வந்து ஒரு சேலரி மாதிரி தான், ஒரு கம்பெனி கிட்டேருந்து வர சேலரி மாதிரி தான். அதனால உங்களுக்கு வந்து டைரக்டா சேலரி வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் என்ன வேணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். அண்ட் டேட்டா என்ட்ரி தப்பு இல்லாம கரெக்டா நீங்க டைப் பண்ணணும். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து அப்ளை எப்படி பண்ணலாம்னு பாக்குறோம். இங்க வந்து அப்ளை ஹியர் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து இந்த கிக் CX மார்க்கெட் பிளேஸ்ல தான் அவங்க வந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க வந்து நீங்க கண்டினியூ வித் கிக் CX இங்க நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜிமெயில் ஐடி இருக்கும் அது மூலமா வந்து நீங்க லாகின் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் லாகின் பண்ணிட்டேன், ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கறாங்க, உங்க இமெயில் கேட்கறாங்க, கண்ட்ரி செலக்டர் ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருங்க. வேர்ல்ட்ல இருக்கிற யார் வேணாலும் வந்து இங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க,
ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது 100% ஒரு கம்பெனி ஜாப், யாருமே ஏமாத்த முடியாது. அதனால கண்டிப்பா உங்க மொபைல் நம்பர் வந்து அவங்க வெரிஃபை பண்ண கேட்பாங்க. ஸோ இங்க வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ உங்க மொபைல் நம்பர் கொடுத்தனே அவங்க வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கோடு மாதிரி அனுப்புவாங்க உங்க மொபைல் நம்பருக்கு. அந்த கோடை நீங்க இங்க போடணும். பாத்தீங்கன்னா இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல வந்து அந்த மெசேஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பா இது வாட்ஸ்அப்ல செக் பண்ணுங்க, நார்மல் மெசேஜஸ்ல கிடையாது, வாட்ஸ்அப்க்கு தான் அவங்க அனுப்புவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் அந்த ஜாப் பத்தி என்னன்னு பாத்துடலாம். ஆஸ் பார்ட் ஆஃப் த ஆர்டர் என்ட்ரி டீம் ஃபார் பிரான்சைஸ் ஃபர்ஸ்ட் பிசா ஹட், யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ரிசீவிங் அண்ட் ப்ராசஸிங் ஆர்டர்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். நான் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸோட டேட்டாவை தான் நீங்க வந்து டைப் பண்ண போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து நல்லா கிளியரா பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட் இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவங்க சொல்றது புரிஞ்சுக்கணும் அண்ட் நீங்க வந்து கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும் கஸ்டமர்ஸோட. ஸோ ஆப்ரேட்டிங் அவர்ஸ் வந்து மண்டே டு சண்டே 10 AM to 1 AM சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்ட் டைம் ஜாப் தான். நீங்க வந்து ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்ணிக்கலாம் வேணும்னா. மஸ்ட் செலக்ட் அண்ட் ஒர்க் மினிமம் ஆஃப் 15 hours per week. With 8 hours during peak periods to maintain contact eligibility. So, 15 hours per week வந்து நீங்க கண்டிப்பா வந்து work பண்ணணும் அவங்க வந்து ஒரு ரூல் சொல்றாங்க. So, minimum வந்து 15 hours. அதுக்கப்புறம் உங்க ஷெட்யூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து 5 PM to 1 AM இருக்கு, இல்லாட்டி சாட்டர்டே 5 PM to 1 AM, இல்ல சண்டே 5 PM to 1 AM. ஸோ அந்த மாதிரி அவங்க டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து அவங்களே நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங் வந்து இதுக்கு அவங்களே தந்துடுறாங்க. 10 hours ட்ரைனிங் தராங்க. அதுக்கு வந்து நீங்க எதுவுமே பே பண்ண வேண்டிய கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து என்ன சொல்லி தருவாங்கிறது கோர்ஸ் டீடைல்ஸ்ல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ வந்து நீங்க வீட்டில் ஒர்க் பண்ண போறீங்க அண்ட் கம்ப்யூட்டர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அண்ட் சம் பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும்னா நான் இது ப்ரெஸ் பண்ணி பாக்குறேன். ஸோ இது ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க பேரு எல்லாமே கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெசியூம் இருக்கும். என்ன பண்ண போறீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் போட்டோவை நீங்க ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரொஃபைல் போட்டோ முடிஞ்ச அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க எஜுகேஷன், உங்களுக்கு எஜுகேஷன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நீங்க அங்க கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எவ்வளவு நல்லா பேசுவீங்க, ஸோ உங்க ரைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு மோர் தென் ஒன் லாங்குவேஜ் தெரியும்னா அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காங்க. நோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க வந்து இது செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் நீங்க. ஸோ The hiring corporation wishes you to submit a recording of your voice. நீங்க வந்து கஸ்டமர்ஸ் ஓட பேச போறீங்க, அதனால கண்டிப்பா வந்து உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் உங்க போன்ல, இது நீங்க போன்லயே கூட பண்ணிக்கலாம் இல்லாட்டி லேப்டாப்போ டெஸ்க்டாப்லயே பண்ணிக்கலாம். உங்க போன்லயோ லேப்டாப்லயோ வந்து மைக்ரோஃபோன் வந்து ஆன் பண்ணிட்டு அவங்க சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. உங்க பேர் என்ன, வந்து பயப்பட வேண்டாம், இதுல எதுவுமே கிடையாது, ரொம்ப இந்த இன்டர்வியூ மாதிரி கிடையாது. அவங்க ஜஸ்ட் என்ன கேட்கறாங்க, உங்க பேரு, உங்க டீடைல்ஸ், உங்களை பத்தி சொல்லுங்க, அந்த மாதிரிக்கு தான் கேட்க போறாங்க. இது எதுக்கு பேசிக்கலா கேக்குறாங்கன்னா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, ஜஸ்ட் உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக. ஜஸ்ட் ஒரு 10 questions அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து சப்மிட் பண்ணலாம், அவ்வளவுதாங்க, உங்களுக்கு முடிஞ்சிடும். இது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் 10 minutes தான் ஆகும் உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு வந்து அவங்க மெயில் அனுப்புவாங்க. உங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பத்தி ட்ரைனிங் எப்போன்னு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஜாப், நல்ல கம்பெனி. ஸோ நிறைய பர்சன்ஸ் வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட டெலிகிராம் சேனல் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.